இன்னைக்கு வந்து நம்ம வந்து மனம் எபிசோட்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்கணும்னு சொல்லலாம். அதாவது வந்து காதலிருந்து திருமணம் வரைன்னு சொல்லலாம். அதாவது இந்த பெண்கள் முக்கியமாக இது வந்து பெண்கள் செக்மெண்ட்றதுனால பெண்களுடைய காதல் மற்றும் திருமணம் எப்படி இருந்தால் அது பெட்டராக இருக்கும் ஃபியூச்சரில் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு இமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து இது வந்து மூவிஸ்லலாம் எப்படி சொல்கிறாங்கன்னா இது ஒரு தெய்வீகத்துவத்திலேருந்து வேறு பல்வேறு விதமாக இது வந்து சித்தரிக்கப்பட்டுட்டு தான் வருதுன்னு சொல்லலாம். பட் வந்து இது எந்த ஏஜ் ரைட் ஏஜ்னு நான் பேரண்ட்ஸும் கேட்குறாங்க, ஸோ டீனேஜர்ஸும் கேட்குறாங்க. ஸோ எந்த ஏஜ்னு அதை பார்த்தீங்கன்னா வந்து லவ் ஈவன் 10 to 12 இயர்ஸ்லேயே கூட ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்ன, இதுலேருந்து நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படி தான். ஸோ நம்ம வந்து ஒரு டீனேஜரை என்ட்ராகும் போதே உடல் ரீதியாக வந்து அவங்கள தயார்படுத்துறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து சுரக்கிறது. ஸோ அதுதான் லவ் அப்படின்றது புரிந்து கொள்ளப்படுது. இதுவே வந்து நிறைய இமோஷன்ஸ் இருக்குது. ஏன் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம்? எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னாலும் கோபம் இருக்குது, சோகம் இருக்குது, இப்படி பல இமோஷன்ஸ் இருந்தாலும் ஏன் இந்த லவ்வையே சுற்றி சுற்றி எடுக்கிறாங்கன்னா அதோட முக்கியத்துவம் இந்த உலகமே அதை சுற்றி தான் வருது. ஸோ லவ் அப்படின்றது வந்தால் தான் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போய் கல்யாணம்னு வந்தது, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை. ஸோ ஃபைனலாக இந்த லவ் அப்படிங்கிறது வந்து எங்கே முடியும்னா ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுல கொண்டு போய் முடியுன்றதுனால தான் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணர்ச்சியாக நம்ம வந்து அதை பேசுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த வயசில் வந்து அது ஒரு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வயதுன்னு கிடையாதுங்க. அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், எல்லாருக்குமே, அதாவது ஒரு மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக லவ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ்லேருந்தே லவ் பண்ணுறாங்க, இப்போ எனக்கு 20 இயர்ஸ் ஆகுது, சேம் பர்சன் தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் பை த டைம் 13 to 20 குள்ளே ஒரு 6-7 பேர் என்னை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆனால் அவங்க திருமணம் பண்ணிக்கிறது வந்து இந்த லவ் பண்ணவங்களேன்றதுனால தான் அது இன்னும் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சில பேர் அதே மாதிரி வந்து லவ் பண்ணவங்களே திருமணத்தில் முடிகிறாங்க, சில பேர் வேறு ஒருவரையும் மணந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் வருது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லவ் அதெல்லாம் ஒரு ஒட்டி வச்சுட்டு நம்ம வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம், அதுவே இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மேலை நாடு கலாச்சாரம் வந்துட்டுருக்கு, இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி நிறையா வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு மேல்நாட்டு உணவை இங்கே சாப்பிட்டுட்ருக்கோமோ அதே மாதிரி மேல்நாட்டு கலாச்சாரமான லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பு, எதுக்கு திருமணம்னு நாங்கள் செஞ்சுக்கணும், நாங்கள் ஏன் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடாது, ஸோ இப்படின்ற நிறையா வந்து விஷயங்கள் வந்து நம்ம இப்போ பேசிட்டு தான் இருக்கோம். பட் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு கல்ச்சர் அப்படின்னு ஒரு கலாச்சாரம்னு இருக்குது. அப்படி கலாச்சாரம்னு இருக்கும்போது அதிலேயே வந்து ஊறி வளர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு வேறாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது நிச்சயமாக அதோடைய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்றைய இளைஞர்கள். ஸோ அப்போ ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, நான் வந்து இவங்க இந்த இவரை வந்து நான் காதலிக்கிறேன், நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன் அப்படின்றது வந்து தவறு கிடையாது. ஆனால் இன்னைக்கு டைவர்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ்லேயும் சரி அரேஞ்ச் மேரேஜ்லையும் சரி ஈக்குவல், சொல்ல போனால் லவ் மேரேஜில் இன்னும் அதிகமாகவே டிவர்ஸ் ரேட் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ எல்லாரும் என்ன கேட்கலாம், கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு புரிதல் தான், ஒரு ஒரு அருமையான ஒரு ட்ரஸ்ட் தான், ஒருத்தவங்க ரொம்ப விரும்புகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஏன் அது திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மனமுறிவு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க பண்ணது லவ் தானா? ஏன்னா இப்போ அதை சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப வருத்தப்படுறாங்க லவ்வர்ஸ் வந்து. ஒரு டைவர்ஸ் போகும்போது வந்து எல்லாரும் ஊராருக்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாங்க நாங்கள் இந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்கன்னு. ஆனால் அவங்களே வந்து 1 or 2 இயர்ஸ் ஏன் அவ்வளோ கூட போனால் 6 மந்த்ஸ்லேயே வந்து இப்போ மனமுறிவுகள் ஏற்படுது. இதற்கு என்ன காரணம்னா லவ் யாருனாலும் செஞ்சிடலாங்க, இது ஒரு சாதா ஃபீலிங் தான், இது ஒரு ஜஸ்ட் அ ஃபீலிங். பட் அதுக்கு தேவையான உரங்கள் கொடுத்து அது ஒரு திடமான திருமண உறவாக ஆக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ட்ரஸ்ட், ஒருத்தங்க மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கை அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது ஒரு காம்ப்ரமைஸ், அப்புறம் வந்து ஒரு சகிப்புத்தன்மை ஒரு டாலரன்ஸ், அப்புறம் வந்து எத்திக்கல் ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஒரு லவ் பண்ணி திருமணம் செஞ்சிட்டாலும் சில நேரங்களில் வந்து மனசு தடுமாறினாலும் இது வந்து ரொம்ப முக்கியம், என்னோடய எத்திக்ஸுக்கு இது முக்கியம், அவங்களுக்கு நான் செய்கிற துரோகம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம உறவை எப்படி இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு எல்லாருமே யோசிக்க பட்சத்தில் வந்து இந்த திருமணம் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக பாதுகாக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருமண முறிவுக்கு என்ன காரணங்கள் முக்கியமாக சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா முன்னாடிலாம் சொல்லுவாங்க அவர் வந்து குடிக்கிறாருங்க, அப்புறம் வந்து நிறைய இது ப்ராப்ளம் இருக்குது, போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, இல்லைனா வந்து என்ன அடிக்கிறாரு, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது, இல்லை பண பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் முன்னாடி அதிகமாக சொன்னாங்க. பட் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கு வந்து அவர் பிடிக்கலைங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இப்போ வரமாட்டேங்குது அவங்க மேலே, இல்லைனா வந்து அவங்க குண்டாயிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு அதாவது சொன்னால் சிரிக்கிற அளவுக்கு கூடிய ரீசன்ஸ் தான் இப்போ கவுன்சிலிங்க்கு வர்ற ஒரு தம்பதியர்கள்கிட்டருந்து நம்ம கேட்க முடியுது. இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன காரணம், அதாவது திருமணம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. நாங்கள் ஏன் திருமணம் செஞ்சுக்கணும், நம்ம அதனால என்ன அப்படி கிடச்சிட போகுதுன்னா ஜாலியாக வாழ்ந்துட்டு போகிறேன், சந்தோஷமே வாழ்க்கை கழிச்சிட்டு போகிறேன், இன்ற பொழுதுக்கு நான் வாழ்ந்துட்டு போகிறேன், நான் ஏன் ஒரு உறவுக்குள்ளே போய் நான் ஏன் அடிமையாகணும், பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் ஏன் செய்யணும். இன்னும் நிறைய பேர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நான் வந்து என்னோடய குழந்தைக்காக வாழ்கிறேன், இந்த சமுதாயத்துக்காக வாழ்கிறேன், அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டியதே இல்லை.
உண்மையாக அவங்க உறவை மேம்படுத்தணும்னு நினச்சா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. பட் அப்படியே அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அந்த திருமணம் பற்றின ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு கிடையாது. இது எந்த அளவுக்கு பாரம்பரியத்துக்கு முக்கியமானது, ஏன்னா நம்மளுடைய பேசிக் நீடு வந்து லவ் அண்ட் சப்போர்ட் தான். ஒரு அன்பு, ஆதரவு, மற்றவங்கிட்ட சார்ந்து வாழ்தல், இந்த மாதிரி ஒரு அருமையான விஷயம் வந்து நீங்கள் எத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ஒரு திருமண உறவில் மட்டும்தான் இது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சில ஃபிசிக்கல் தேவைகள், உடல் ரீதியான தேவைகள், அது மட்டுமின்றி ஒரு அருமையான ஒரு குழந்தையை வளர்த்து எடுத்துக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயங்கள்லாம் இந்த ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்குன்றதை நினச்சி அதுக்கு மதிப்பு அளித்து அதை கண்டிப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சா எல்லா விதத்துலேயும் பண்ண முடியும், அதை நம்ம சிறப்பாக அமைக்க முடியும். அதுக்கு வந்து முதல்ல அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த இன்றைய கால இளைஞர்கள் வந்து நம்பி அதுக்குள்ளே போய் அதை வந்து